கண்ணா கவனிங்க, ஏற்கனவே பயிற்சி தாள் மூணுல மூணு கணக்கு பார்த்துட்டோம். அதுல மூணாவது கணக்கு செஞ்சோம் தெரியுமா? அது இதே மாதிரி ரெண்டு எண்களுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறி எண். நான் சொல்லி கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க பிள்ளைங்க, இங்க பாருங்க இந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டாங்க. தப்பெல்லாம் கிடையாதுராக்கண்ணா, இருந்தாலும் சொல்றேன். எப்படி போடுவேன்? ஹாஃப் இன்டூ ஏ பிளஸ் பி இல்லையா? அப்ப என்ன வரும்? ஹாஃப் இன்டூ ஒன்னு பை ஆறு கூட்டல் ஒன்னு பை நாலு. அடுத்து என்னது? ஒன்னு பை ரெண்டு பெருக்கல், இது குறுக்கு பெருக்கல் இல்லையா? அப்ப என்ன வரும்? ஒன்னு பெருக்கல் ஆறு டிவைடட் பை ஒன்னு பெருக்கல் நாலு. சாரி, என்ன வரும்? ஒன்னு பெருக்கல் நாலு பை ஆறு பெருக்கல் நாலு. இது மாதிரி கூட்டல் ஒன்னு பெருக்கல் ஆறு பை நாலு பெருக்கல் ஆறு. நான் சொன்னேன்ல முடியாத குழந்தைக்காக, ஆக்சுவலா தேவையில்லை. இங்க என்ன வரும்? இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்றதா இருந்தா எப்படி செய்யணும்? ஓர் நாள் நாலு, இங்க என்ன வரும்? ஓர் ஆறு ஆறு டிவைடட் பை ஆறு நாங்க இருபத்தி நாலு. இப்படி டைரக்டா போடுவீங்க, புரியுதுங்களா? இப்படிதான் டைரக்டா போடுவீங்க. ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக ஒன்னு பை ரெண்டு, இங்க என்ன வரும்? நாலு பை இருபத்தி நாலு கூட்டல் ஆறு பை இருபத்தி நாலு. அதுக்கப்புறம் இது அடுத்து என்னது? அரை பெருக்கல் அரை நாளையும் கூட்டினா பத்து, பத்து பை இருபத்தி நாலு ரைட்டா? இப்ப இதை அடிக்கிறதுனால அடிக்கலாம், இல்ல இதையும் இதையும் அடிக்கிறதுனால அடிக்கலாம். இப்ப ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? இது அரை பெருக்கல் தானே, இல்ல இப்படி அடிக்கிறதுனால அடி ஐ ரெண்டு பத்து, புரியுதுங்களா? அடுத்து என்னது? ஓ ரெண்டு 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 நாலு, இப்படி அடிக்கலாம். இல்ல அப்படின்னா கவனி, ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து, அப்ப அஞ்சு பை இருபத்தி நாலு. நான் கொடுத்த உடனே நிறைய குழந்தைங்க இதான் செஞ்சீங்க, ஏன்னா நீங்க வந்து எயித்துல வந்து இப்படி படிச்சிருக்கீங்க, அதனால இந்த இது இப்படியே செய்றீங்க. ஆக்சுவலா என்ன ஆன்சர் இங்க கண்டுபிடிச்சாச்சா? ரைட். ஆனா இதுல ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். நான் அந்த தேர்ட் ப்ராப்ளம் சொன்னேன், இந்த தேர்ட் ப்ராப்ளத்தை ரெஃபர் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். நமக்கு என்ன பண்ணணும்? முத பகுதிகளை ஒரே மாதிரி மாத்தணும், டினாமினேட்டரை ஒரே மாதிரி மாத்தணும் இல்லையா? அப்ப அதுலயே நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னு பை ஆறு ஒன்னு பை நாலு, அப்ப என்னது? குறுக்கு பெருக்கல் சரியா? அப்ப இங்க என்ன வரும்? ஒன்னு பெருக்கல் நாலு ஆறு பெருக்கல் நாலு. ஏன்னா பகுதி என்ன பண்றோம்? ஒரே மாதிரி மாத்திரம் மீசியமா எடுக்கிறோம், வேற ஒண்ணு இல்ல. இங்க ஒன்னு பெருக்கல் ஆறு டிவைடட் பை நாலு பெருக்கல் ஆறு. அப்ப இங்க என்ன வருது? நாலு பை இருபத்தி நாலு, இங்க என்ன இருக்கு? ஆறு பை இருபத்தி நாலு. இப்ப பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குதா? இருக்கா இல்லையா? இப்ப இடையில என்ன எண் வரும்? இடையில என்னடா எண் வரும்? நாலா இருபத்தி நாலு இருபத்தி நாலு விட்டுரு, நாலுக்கு அடுத்த எண் என்ன? அஞ்சு. அப்ப அஞ்சு பை இருபத்தி நாலு ஆன்சர் இருக்கா இல்லையா? இருக்கு. நான் என்ன சொன்னேன்? சூஸ்ல அந்த ஆன்சர் வரல அப்படின்னா, ஏன்னா முத பகுதிகளை ஒரே மாதிரி மாத்தணும், அது இது ரூல் நமக்கு. அப்ப பகுதிகளை ஒரே மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் இந்த எண் இடையில இருக்கா இந்த ஆன்சர்ல? சூஸ் த கரெக்ட் ஆன்சரா இருந்தா, புரியுதுங்களா? அப்ப இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் தானே ஈஸி. எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெப் செய்யறீங்க? தேவையா? தேவையில்லை. ஆனா போன கணக்குல தேர்ட் ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா என்ன வந்துச்சு நமக்கு? இந்த முறையில செய்யும் போதுதான் அந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன் கிடைச்சது, இந்த முறையில வரல, இந்த இடையில வந்தக்கூடிய எண்கள் வரல. புரிஞ்சுதாடாக்கண்ணா? அதனால இதுல எது பெஸ்ட் நமக்கு? இந்த மெத்தட் தான் ஈஸி, ஏன்னா இது ஒன் மார்க்ன்றதுனால. இப்படி செஞ்சா தப்பு கிடையாது. எது எளிமையா இருக்குது, எது வேகமா இருக்குது, ஒன் மார்க்ல கேட்டிருக்காங்களா, டூ மார்க்ல கேட்டிருக்காங்களா, எவ்வளவு டைம் அலாட்மெண்ட், எல்லாம் பார்த்துதான் செய்யணும். சரியாடாக்க நான் புரிஞ்சுதா? அடுத்த கணக்குக்கு போலாமா? ப்ராப்ளம் ஏ ஈக்குவல் டு அஞ்சு பை எட்டு, பி ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு, சி ஈக்குவல் டு நாலு பை ஏழு, டி ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு, மற்றும் இ ஈக்குவல் டு மூணு பை ஐந்து என்ற புள்ளிகள் ஓர் எண்கோட்டில் அமையும் எனில் ஏ கமா பி மற்றும் சி ஐ நேர்கோட்டில் குறிக்கும் சரியான கூற்று. அப்ப எது ரெண்டுக்கு இடையில அமையுது அப்படின்றத அவங்க கேக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப டி மற்றும் இ கிடையில் ஏ அமைகிறது, டி மற்றும் இ கிடையில் சி அமைகிறது, சி மற்றும் ஏ கிடையில் பி அமைகிறது, சி மற்றும் டி கிடையில் ஏ அமைகிறது. அப்ப இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கு? அந்த முத கணக்கு ரெண்டாவது கணக்குல இப்படி வந்தாலே ஒன்னா தசம வடிவுல மாத்தணும், இல்ல அப்படின்னா பகுதிகளை ஒரே மாதிரியா மாத்தி பின்ன வடிவுல மாத்தணும். ஏறு வரிசையில எழுதுனா நமக்கு தெரிஞ்சிடும், ஒன்னா ஏறு வரிசை இல்ல இறங்கு வரிசை, எப்படி வேணாலும் எழுதுனா. இதுல ஏறு வரிசையில எழுதிக்கிறது பரவாயில்ல, எப்பவுமே ஏறு வரிசைன்றது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஈஸி.
அதுல செய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்ப. ரைட்டா? இப்ப நான் தசம வடிவத்துக்கு முத போறேன். ரைட்டா? முத என்னது? அஞ்சு பை எட்டு. முத என்னது? அஞ்சு பை எட்டு. அஞ்சு பை எட்டு. அப்ப எதை வகுக்கணும்? அஞ்சு பை எட்டுனா அஞ்ச எட்டால வகுக்கிறோம். ரைட்டா? அஞ்சு எட்டுல அடங்குமா? அடங்காது. அப்ப பூஜ்ஜியம். அடுத்த புள்ளி வச்சுக்கோ. என்ன பண்ண? புள்ளி வச்சிட்டீங்க, பூஜ்ஜியம் சேர்க்கணும். ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு. ஐயெட்டு நாற்பது, ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு. ஐம்பதுல நாப்பத்தி எட்டு போச்சுன்னா மிச்சம் ரெண்டு. மறுபடியும் என்ன சேர்த்திக்கணும்? பூஜ்ஜியம். ரெண்டு எட்டு பதினாறு, மிச்சம் நாலு. அப்ப என்ன வரும்? நாற்பது. ஐயெட்டு நாற்பது. வந்துருச்சா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? சரியாடா கண்ணா? புரியுதா? ஒரு நிமிஷம் கணக்கு. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் இது என்னது? ஏ. ரைட்டா? ஈக்குவல் டு என்னது? ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு. இது என்னது? ஏ. அடுத்தது என்னது? பிக்கு. ரெண்டு பை மூணு. ரெண்ட மூணால வகுக்கணும். ரெண்டு மூணுல அடங்காது. அப்ப என்ன பண்ணும்? பூஜ்ஜியம் போட்டு புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் செய்யும். அப்ப எத்தனை மூணு வரும்? ஐமு பதினஞ்சு, ஆறு மூணு பதினெட்டு, மிச்சம் ரெண்டு, இருபது. இங்க வர அதே எண் வந்துச்சுன்னா அதே தான் இங்க வரும்னு அர்த்தம் இல்லையா? ஆறு மூணு பதினெட்டு, மறுபடியும் ரெண்டு. இப்ப அது போய்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இது என்னது? ஜீரோ புள்ளி ஆறு ஆறு. முட்டி உரா சுழல் தன்மையுள்ள. இதை இன்னொரு விதமா எப்படி எழுதலாம்? அல்லது ஜீரோ புள்ளி ஆறு பார் ஆக்சுவலா. ரைட்டா? இது என்னது? பிக்கு. அடுத்தது சிக்கு. சி என்ன? நாலு பை ஏழு. நாலு டிவைடட் பை ஏழு. கண்ணி இதுலயே பண்ணக்கூடியவங்க பண்ணிக்கோங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் தான் சொல்ல, மெல்ல மலர் மாணவர்களுக்காக நான் இங்க வகுத்தல போடுறேன். இதுலயே நீ செய்யணும்னாலும் செய்யலாம். நாலு ஏழால வகுப்படாது. அப்ப என்ன பண்ணும்? பூஜ்ஜியம் போட்டு புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேர்த்திடும். ரைட்டா? அப்ப என்ன வரும் நமக்கு? ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு, மிச்சம் அஞ்சு. மறுபடியும் என்னது? பூஜ்ஜியம். ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது, மிச்சம் ஒன்னு. ஐம்பதுல நாப்பத்தி ஒன்பது போச்சுன்னா ஒண்ணு. அடுத்த என்ன? பத்து. ஓர் ஏழு ஏழு, மிச்சம் மூணு. மறுபடி பூஜ்ஜியம் சேருங்க. என்னது? மூவேலு இருபத்தொன்னு, நாலு ஏழு இருபத்தி எட்டு. இவ்வளவுலாம் போகவே தேவை இல்லடி கண்ணு. ஒரு இரண்டு இலக்கங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இருந்தாலும் உனக்கு இது செய்யறதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இரண்டு இலக்கங்கள், அஞ்சு ஏழுன்னு வந்தோடனேயே நீ என்ன பண்ணிக்கலாம்? நிறுத்திக்கலாம். ஆனா இது தொடர்ச்சியா வருதா இல்லையா, முடிவுறுதா அப்படின்றது உனக்கு தெரியாது. கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை கண்டுபிடிக்கிறோம். அதனால இப்ப அதனால இந்த எக்ஸட்ரா போடுறதா வேணாமான்னு குழந்தை தடுமாறுக. அதுக்காக இப்ப நான் செய்யறேன். இப்ப முப்பது இருபத்தி எட்டு. மறுபடியும் என்னது? ரெண்டு. அப்ப என்ன வரும்? இருபது. புரியுதுங்களா? ரெண்டேழு பதினாலு, மிச்சம் ஆறு, அறுபது. ஏழு நாப்பத்தி ஒன்பது, எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு. எட்டு ஏழு என்ன அடிக்கணும்? ஐம்பத்தி ஆறு, மிச்சம் நாலு. இங்க பாருங்க, நாலுன்னு வந்துருச்சா? அப்ப நாப்பதா? இதே இது இங்க வருதா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அப்ப என்ன வருது? மறுபடி என்னன்னு தான் வரும் நமக்கு. இங்க அஞ்சு, ஐ ஏழு முப்பத்தஞ்சுன்னு வரும். அப்ப இந்த இலக்கங்கள், இந்த அஞ்சு தேவையில்லை அடிக்கணும். அதுக்கு பதிலா இது என்ன ஆகும்? முடி உரா சுழல் தன்மை உள்ள. புரியுதுங்களா? இதனோட ஆன்சர் என்ன ஆக்சுவலா? ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு ஒன்னு நாலு ரெண்டு எட்டு பார். புரியுதா புரியலையா? ரைட்டா? அதனால அஞ்சு ஏழு ஒன்னு நாலு ரெண்டு எட்டு பார் போடு. இல்ல அப்படின்னா என்ன போட்டுக்கலாம்? நம்ம புள்ளி வச்சுக்கலாம். இப்படி புள்ளி வச்சுக்கலாம். அல்லது ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு ஒன்னு நாலு ரெண்டு எட்டு பார். கண்ணி இதெல்லாம் ஒன் மார்க்குக்கு தேவையில்லை. நீ அஞ்சு ஏழுன்றதோட நிறுத்திக்கோ. ஒருவேளை டூ மார்க்ல கேட்டா இப்ப இந்த கணக்கை செய்யும் போது அது செய்யும் போது செய்வியா இல்லையா? நம்ம ஒர்க் புக் எது கொடுத்துருக்காங்க? கத்துக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதனாலதான். இப்ப சி. அடுத்த என்னது? டி. ஒன்னு பை ரெண்டு. இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு. இருந்தாலும் நான் தான் சொல்றேன்ல, எல்லா ஒன்னு ஜீரோ ரெண்டு ஒன்னுல அடங்காத. அப்ப புள்ளி வச்சு என்ன சேர்த்தணும்? பூஜ்ஜியம். அப்ப என்னது இங்க நமக்கு? சாரி சாரி, ஒன்னு டிவைடட் பை ரெண்டு.
ஒன்னு டிவைடட் பை ரெண்டு. ஏன்னா டைரக்டா போட்டு போட்டு பழக்கமா நினைச்சுல, ஒன்னு வந்து ரெண்டுல வகுப்படாது. அப்ப என்ன பண்ணோம், பூஜ்யம் போட்டு புள்ளி வச்சு இங்க பூஜ்யம் செய்யணும். அப்ப ஐ ரெண்டு பத்து, சாரிடா கண்ணா, ரைட்டா, புரியுதா? அப்ப இது என்னது டி. அடுத்து என்னது மூணு பை அஞ்சு, ரைட்டா? அப்ப மூணு டிவைடட் பை அஞ்சு, ரைட்டா? அப்ப என்ன வரும் நமக்கு இங்க, மூணு அஞ்சால வகுப்படாது. அப்ப பூஜ்யம் புள்ளி வச்சுட்டு இங்க பூஜ்யம் செய்யணும். அப்ப ஆரஞ்சு முப்பது, ரைட்டா? அப்ப இது என்னது ஜீரோ புள்ளி ஆறு. இது என்னது இ, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. வேற கலர் எடுத்துக்கலாம், ரைட்டா? இப்ப என்கோடு, என்கோட்ல குறிச்சு பாக்குற மாதிரி, அதாவது கரெக்டா எக்ஸாக்டா குறிக்க முடியாது டி கண்ணு, ஆனா கொஞ்சம் நமக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அப்படி குறிச்சு பாத்துக்கலாம், சரியா? இப்ப முத இதுல வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும். ரைட்டா? இப்ப இத பார்த்த உடனே இப்படி ரவுண்ட் பண்ண உடனே ஜீரோ புள்ளி அஞ்சு தெரியுதா, ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப என்னது இது ஜீரோ புள்ளி அஞ்சு, ஜீரோ புள்ளி அஞ்சு என்னது டி, ரைட்டா? டி கண்ண, என்னது இது டி. அடுத்த இப்ப இத குறிச்சிட்டோமா, அடுத்தது பாருங்க அஞ்சுல எங்க வருதுன்னு பாரு, இங்க வருதா, ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப அடுத்தது என்ன போட்டுக்கலாம், அப்ப ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு. சும்மா கண்ணு எக்ஸாக்டா கிடையாது, இது வந்து உனக்கு புரிதலுக்காக என்கோட்ல குறிச்சு பாக்குறேன். அப்ப இது என்னது சி. அடுத்தது இப்ப இது குறிச்சிட்டோம், இது குறிச்சிட்டோம், இது மூணுமே என்ன வருது, புள்ளி ஆறு புள்ளி ஆறு புள்ளி ஆறுதுன்னு வருது. இப்ப இந்த ஆறுனா என்ன அர்த்தம், பக்கத்துல பூஜ்யம் இருக்குதுன்னு அர்த்தம், ஆறு பூஜ்யம். இது ஆறு ரெண்டு, இது ஆறு ஆறு. அப்ப முத என்ன வரணும் நமக்கு, ஜீரோ புள்ளி ஆறு பூஜ்யம், ஆக்சுவலா ஜீரோ புள்ளி ஆறு. இது என்னது இ, இது என்னது இ, இது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது எழுதணும், ஆறு ரெண்டு, ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு என்னது ஏ. அடுத்தது ஜீரோ புள்ளி ஆறு ஆறு, இது என்னது பி. ஆக்சுவலா இத மூணையும் குறிச்ச உடனேயே நீ நிறுத்திக்கலாம், புரியுதுங்களா? இது வேணும்ன்றது இல்லை, ஆப்ஷனை பார்த்துட்டு நீ ப்ரொசீட் பண்ணிக்கலாம். டி மற்றும் இக்கு இடையில் ஏ அமைகிறது. ஏன் நான் நிறுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டி மற்றும் இன்னு கொடுத்துட்டாங்க அவங்க. டி மற்றும் இ கிடையில் ஏ அமைதா, இல்ல டி மற்றும் இ கிடையில் சி அமைகிறது. அப்ப இது குறிச்ச உடனேயே தெரியுது. அடுத்து என்ன கேக்குறாங்க, சி மற்றும் ஏ கிடையில் பி அமைகிறது. இப்ப சி மற்றும் ஏன்னு கேட்டிருக்காங்க, அதனால ஏவை நம்ம குறிக்கணும், குறிச்சு செக் பண்ணி பாத்துக்கணும். ஆக்சுவலா இதுல கரெக்டா வந்துருச்சு, ஆப்ஷன்னா நாலுல ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும், அதனால இதுல ஆன்சர் வந்து இருந்தாலும் நான் சொல்றேன். சிக்கும் ஏவுக்கும் இடையில பி அமைதுன்றாங்க, இங்க என்ன அமைஞ்சிருக்கு, இ அமைஞ்சிருக்கு. அப்ப கிடையாது. அடுத்த சிக்கும் டிக்கும் இடையில், சிக்கும் டிக்கும் இடையில் ஏதாவது இருக்குதா, இல்லவே இல்லை. அப்ப எது கரெக்ட் ஆன்சர்னு தெரியுதா, குறிச்சிடலாமா, ரைட்டா? ரைட் இல்லையா? புரியுதா டிகண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாமா, பின் வருவனவற்றுள் எது விகிதமுறா என்ன அல்ல. முதல் விகிதமுறு என்னன்னா என்னன்னு தெரியணும், என்ன அமைப்புல இருக்கணும், அது பி பை கியூ வடிவத்துல இருக்கணும் இல்லையா, கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப பி பை கியூ வடிவுல எழுத முடியாத எண் தான் என்னது நமக்கு, விகித முறா எண். இன்னொன்னு என்னன்னா, நல்லா கவனிங்க, முடிவுறா சுழல் தன்மை அற்ற, சுழல் தன்மை அற்ற எண் என்ன எண், விகித முறா, விகித முறா எண், ரைட்டா கண்ணா? அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதுக்குன்னா விகித முரு, இது என்னது விகித முரு, இது என்னது விகித முறா, ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சுக்கோங்க. இது விகித முருன்னா இந்த முழுக்கள், அதாவது பி பை கியூ வடிவில் எழுத முடியும். பி கமா கியூ ஆனது எதை சார்ந்தது, முழுக்களை சார்ந்தது, ரைட்டா? முடிவுறா சுழல் தன்மை அற்ற எண் என்ன எண், விகித முறா எண். இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஆப்ஷன்ல நம்ம பார்க்கும்போது பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வட்டத்தின் சுற்றளவிற்கும் விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம். வட்டத்தின் சுற்றளவு என்ன, அது நமக்கு 2πr அப்படிதான் தெரியும். அடுத்து என்னது, விட்டத்திற்கும் உள்ள விகிதம்,
விட்டம்ன்றது டி. ஒண்ணா இத ரெண்டு விதமா மாத்திக்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 2 பை ஆர் இல்லையா. இப்ப இத எப்படி மாத்திக்கலாம், பை டி பை டி னு அடிச்சோம்னா டியும் டி அடிச்சிருவோம். அப்ப இது என்னன்னு வரும், பை னு வரும். இல்ல அப்படினா இன்னொரு விதமா செய்யலாம், 2 பை ஆர் கீழே என்னன்னு வெச்சுக்கலாம் டி ஆ 2 ஆர். ஏனா விட்டம் அப்படின்றது இரண்டு ஆரங்கள், இரண்டு பெருக்கல் ஆரம், ஆரத்தினுடைய இரு மடங்கு தான் என்னது விட்டம். அப்ப 2 ஆர் 2 ஆர் அடிச்சோம்னா பை னு வரும். எப்படி வேணாலும் வெச்சுக்கோ. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வருது, பை னு வரும். ரைட்டுங்களா. அடுத்து ஒரு அலகு பக்கத்தை கொண்ட சதுரத்தின் மூலை விட்டம், ஒரு அலகு ரைட்டா. அடுத்தது ஆல எப்படி சதுரம் இருக்கு ரைட்டா அடி கண்ணே. இப்ப இதுவும் 1 சென்டிமீட்டர், இதுவும் 1 சென்டிமீட்டர். இப்ப இதனுடைய மூலை விட்டத்தை நீங்க கணக்குல எடுக்கணும். இப்ப இது என்னது, செங்கோண முக்கோணமா வருது ரைட்டா. இப்ப இதனுடைய அளவு தெரியணும்னா என்னது, பித்தாகரஸ் தேற்றத்து பிரகாரம் புரியுதா, செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது, இதுதான் கர்ணம். இப்ப கர்ணத்தினுடைய வர்க்கம் தான் கண்டுபிடிக்க போறோம், எதே மூளை விட்டம் புரியுதுங்களா. கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இங்க மூளை விட்டம் ஸ்கொயர்னா இங்க ரூட் போட்டுக்க மாட்டேன். இப்ப மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா. இப்ப சப்போஸ் ஏபிசின்னு வச்சுக்கோடிக்கணும், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் சரியா அடி கண்ணு ரைட்டா ரைட் இல்லையா. அதனால இப்ப என்ன பண்ணிக்கலாம், அப்ப ஏசி ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் ஏபி பிளஸ் பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அதையும் கொடுத்துருக்கோம். ஒன்னு ஸ்கொயர் என்ன ஒண்ணு, ஒன்னு ஸ்கொயர் என்ன ஒண்ணு, அப்ப என்னது ரூட் ரெண்டு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, இதுக்கு வந்து பை, இது என்னது ரூட் ரெண்டு. இதை எழுதிட்டே வாப்பாரு, இதை பார்த்தோன்னே சொல்லிடுவா பை என்ன என் உங்களுக்கு. இந்த இடத்துல விகித முருவா முறாவா, விகித முறா என் PQ வடிவத்தை எழுத முடியாது புரியுதுங்களா. ரைட்டா ரைட் இல்லையா. அப்ப இது என்னது, விகித முராயன் 3.14 இது போயிட்டே இருக்குது, நம்ம அதையும் படிச்சிருக்கிறோம். அடுத்த ரூட் ரெண்டு என்னது, விகித முராயன் ரைட்டா. அடுத்த 1:4 என்ற விகிதத்தில் பக்கங்களை உடைய செவ்வகத்தின் பரப்பளவு ரைட்டா. அப்ப செவ்வகம் ரைட்டா. இப்ப இது என்ன வச்சுக்கலாம் நம்ம, இப்ப இத வந்து 1x னு வெச்சுக்கிட்டா, இத வந்து 1x னு வெச்சுக்கிட்டோம்னா இது என்னது 4x. அப்ப நீளம் பெருக்கல் அகலம் ரைட்டா ரைட்டா ரைட் இல்லையா. அப்ப என்னது 4x பெருக்கல் x, அப்ப என்ன வரும் 4x2. இத நம்ம எப்படி எழுதலாம், 2x the whole square, முழு வர்க்கம் இது புரியுதுங்களா. இது என்ன முழு வர்க்கமா மாறுது, இதுல எந்த என்ன குடுத்தினாலும். இப்ப பாருங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், 2 பெருக்கல் 2 த ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துருச்சு 4 4ன்றது என்ன என் விகித முறு எண், 4ன்றது என்ன என் விகித முறு எண், ஏன் 4/1 எழுதலாம். சரி மிஸ் இங்க 2 தான் கொடுக்க முடியுமா, இங்க பாருங்க 2x த ஹோல் ஸ்கொயர். இப்ப 2 பெருக்கல் √2 அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுவும் என்ன ஆகும், 2 ஸ்கொயர் என்ன 4 √2 √2 × √2 2 இப்ப 4 2 என்ன 8 8/1 இது என்ன என் விகித முறு எண், இது என்ன என்ன வருது 4x2 இது என்ன என் விகித முறு எண். இப்ப இத சொன்ன உடனேயே நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், பின்வருவனவற்றுள் எது விகித முறா என் அல்ல, எது விகித முறா என் அல்ல ரைட்டா. விகித முறு என்னன்னு வந்துருச்சா, விகித முறை என் அல்லன்னா இந்த இடத்துல விகித முறு எண். அப்ப எது ஆன்சரு, இதுதான் ஆன்சர். ஆனா நம்ம கீழே இருக்கிறதையும் என்னன்னு பாக்கணும் சரியாடாக்கண்ணா, அடுத்த விடையும் என்னன்னு பாக்கலாம். இது என்ன, ஒரு கோட்டு துண்டு, நல்லா கவனிங்க, ஒரு கோட்டு துண்டு இரு சிறிய கோட்டு துண்டுகளாக a+b/a = a/b என்றவாறு பிரிக்கப்படுதல். இதுக்கு பேர் என்னன்னா தங்க விகிதம், இதுக்கு பேர் என்ன தங்க விகிதம். இது எதுல குறிப்போம்னா அதை பாருங்க இப்படி குறிப்போம், ஃபை PHI இது வந்து பை, இது ஃபை, இந்த விகிதத்துல குறிப்போம். இது என்ன 1.6 இப்படி போயிட்டே இருக்கும். என்னன்னு சொல்றேன், ஒரு படத்தை வச்சு நான் சொல்லி தரேன். இங்க கொடுத்துருக்காங்களா a+b/a = a/b என்றவாறு பிரிக்கப்படுதல், ஒரு கோட்டு துண்டு
இரு சிறிய கோட்டு துண்டுகளாக. அத பாருங்க, ஒரு படம் கொடுத்து உங்க புக்லயும் கொடுத்துருக்காங்க அடிக்கண்ணு, ஒரு படம் கொடுத்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாருங்க. இது ஏ, ஏன்றது ஒரு பெரிய அளவு, கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் சின்னதுன்ற மாதிரி. அப்பதான் அந்த தங்க விகிதம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கரெக்டா வரும், ரைட்டுங்களா? இது தெரியறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க. தங்க விகிதம் என்பது கலை மற்றும் கட்டட கலையில் சிறந்த அற்புத விகிதமாக போற்றப்படுகிறது. மொனாலிசா ஓவியம், அந்த சூரியகாந்தி பூ, இதெல்லாம் நான் அதை ரொம்ப டீட்டெயிலா இதுல நடத்த முடியல, இன்னொரு வீடியோல இதை பத்தி நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டினை இரு துண்டுகளாக ஏ மற்றும் பி என பிரிக்கிறோம். அவ்வாறு பிரிக்கும் போது ஏ பிளஸ் பிக்கும் ஏவுக்கும் இடையே உள்ள விகிதம், இத பாருங்க, ஏ பிளஸ் பிக்கும் ஏக்கும் இடையே உள்ள விகிதம் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள விகிதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். அதுதான் இப்ப இதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபிபுனாசி சீரி தெரியும். ஃபிபுனாசினால இந்த ரெண்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த நம்பர் எப்படி வரும் அப்படின்னா, இது ரெண்டையும் கூட்டினா தான் ஒரு ஆட் பண்ணணும். ஜீரோ பிளஸ் ஒன் ஒன், மறுபடியும் அடுத்த நம்பர் வரும்னா இது ரெண்டையும் கூட்டணும். ஒன் பிளஸ் ஒன் என்ன டூ, மறுபடி ஒன் பிளஸ் டூ என்ன த்ரீ, அடுத்தது டூ பிளஸ் த்ரீ ஃபைவ், த்ரீ பிளஸ் ஃபைவ் 8, 8 plus 5, sorry, English உருப்படிய அடுத்த உறுப்பு உருவாக்கணும்னா முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பையும் கூட்டணும், நம்ம வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுது அடிக்கண்ணு? இப்ப இங்க என்ன பண்ணலாம், ஒன்னையும் ஒன்னையும் கூட்டுங்க, என்ன கிடைக்கும், ரெண்டு. ஒன்னையும் மூணையும் கூட்டினா, ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு, ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு, மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டு, எட்டையும் அஞ்சையும் கூட்டினா, இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்படி என்ன இருக்கு, ஃபிபனாசி சீரிஸ் போயிட்டே இருக்கும். இப்ப இந்த தங்க விகிதத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசமா, இதுல இருக்கக்கூடிய எண்களை இதுல அப்ளை பண்ணி பாருங்களேன் இந்த கோட்ல. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணு வேணாம், நம்ம நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம வந்து இப்ப முத குட்டியே இதை அப்ளை பண்ணி பாக்க, கொஞ்சம் பெருசா எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாமா, இதையும் அப்ளை பண்ணி பாக்கலாம், ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது, ரைட்டுங்களா? கொஞ்சம் இதுல அப்ளை பண்ணி பாக்கலாம். அப்ப என்ன அர்த்தம் நமக்கு, ஏ என்னன்னு எடுத்துக்கலாம், எட்டு. இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு எயிட், பி ஈக்குவல் டு ஃபைவ், ரைட்டா? நீங்க வேற ஒரு நம்பர் செஞ்சு பாக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் நம்ம, எட்டு பை அஞ்சு ஈக்குவல் டு எட்டு பிளஸ் அஞ்சு டிவைடட் பை எட்டு. முதல் எட்டு பை அஞ்சு என்னன்னு பாக்கணும். எட்டு அஞ்சால டிவைட் வகுக்கலாமா, வகுத்தா என்ன வரும் நமக்கு, எட்டா ஓர் அஞ்சு அஞ்சு, மிச்சம் என்னது மூணு, புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேருங்க, ரைட்டா? என்ன வரும், ஆறஞ்சு முப்பது, ரைட்டா? ஆனா இப்படி எக்ஸாக்டா முடியாது இருக்குன்னு, இந்த ஒன்னு புள்ளி ஆறு அப்படி போயிட்டே இருக்கும். நான் வந்து இந்த ரெண்டு எண்ணு கண்டுபிடிச்சு, காக மொத்தத்துல ஒண்ணு புள்ளி ஆறுன்னு வருதா, இதே பதிமூணு பை எட்டுக்கு போட்டு பாரு, அடுத்தது வேற மாதிரி. ஆனா ஒண்ணு புள்ளி ஆறு வரும், இந்த ரெண்டுக்கும் போடும்போது ஒண்ணு புள்ளி அஞ்சு வரும், உடனே அதை சொல்லக்கூடாது. இது தேவையில்லை நமக்கு, இந்த இதுல இருந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒண்ணு புள்ளி அடுத்தடுத்து வரும்போது இந்த ஒண்ணு புள்ளி ஆறு, அடுத்தது வேற எண்ணூறு, அடுத்தது வேற எண்ணூறு, அடுத்தது வேற எண்ணூறு, அப்படி வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி அடுத்தது போருங்க, பாருங்க, எட்டு புள்ளி அஞ்சா, எட்டு பிளஸ் அஞ்சா, எட்டு பிளஸ் அஞ்சு என்னடி கண்ணு, எட்டு ரெண்டும் பத்து பதிமூணு, பதிமூணு வகுத்தல் எட்டு, பாருங்க அடுத்த எண் வருதா, வருதா வரலையா? இப்ப பாருங்க நம்ம என்னது, எத்தனை எட்டு, ஓர் எட்டு எட்டு, ஓர் எட்டு எட்டு, மிச்சம் எவ்வளவு நமக்கு இங்க, அஞ்சு ஐம்பது, புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேர்க்கணும், ஐ எட்டு நாற்பது, ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு, மிச்சம் என்ன ரெண்டு, மறுபடியும் என்ன சேர்க்கலாம், பூஜ்ஜியம் சேர்க்கலாமா? அப்ப என்ன வரும், ரெண்டு எட்டு பதினாறு, மறுபடியும் என்னது, நாலு நாற்பது, ஒன்னு புள்ளி ஆறு, ஒன்னு புள்ளி ஆறு வருதா வரலையா? ஏன்னா இது வந்து என்னது நமக்கு போயிட்டே இருக்கும். அதனாலதான் சொன்னேன் இந்த முடி உரா சுழல் தன்மை அற்ற, எதுக்கு இந்த பையிக்கும் இந்த ஃபையிக்கும், இது ரெண்டும் ரைட்டா? அதனாலதான் விகித முராயன், இது இது என்னது, விகித முராயன், தங்க விகிதம் என்னது, ஒரு விகித முராயன் உங்க புக்ல கொடுத்துருக்கு. சும்மா இதெல்லாம் தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக மிஸ் சொல்லி கொடுத்தேன். இது தங்க விகிதம் ஃபை, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குறியீடு வந்துட்டாலே என்ன, இது ஃபை ஃபை, இதெல்லாம் என்னது, இந்த இ இதெல்லாம் என்னது, விகித முராயன். அதனாலதான், அதனால இதை பார்த்தோன்னே சொல்லிருங்க, இது கொஞ்சம் புரிதலுக்காக சொல்லி கொடுத்தேன். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா, ரைட், தேங்க்யூ.
அட் த செவன்த் சம் பாருங்க அடிக்கணும். இயல் எண்களின் தலைகீழ், இயல் எண்கள்னா எதுடாக்கண்ணா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி போயிட்டே இருக்கும். இயல் எண்களின் தலைகீழி, தலைகீழி முதல் எழுதுங்க. ஒன்னுக்கு தலைகீழினா ஒன்னு பை ஒன்னு, ரெண்டுக்கு தலைகீழி ஒன்னு பை ரெண்டு. இயல் எண்களின் தலைகீழி ரைட்டா. அடுத்த என்னது ஒன்னு பை மூணு, அடுத்த என்னது ஒன்னு பை நாலு. இப்ப முழு எண்கள், முழுக்கள், இயல் எண்கள், விகிதமுறு எண்கள், இது என்ன வடிவத்துல இருக்கு? பி பை கியூ வடிவத்துல இருக்குது. கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குது ரைட்டா. அப்ப என்ன எண்கள், எது ஆன்சர்? வெரி குட். என்ன எண்கள்? விகிதமுறு எண்கள். என்ன எண்கள்? விகிதமுறு. ஏன் பி பை கியூ வடிவத்துல நம்மளால இத எழுத முடியுது, அதனால இது என்னது? விகிதமுறு எண்கள். எது? இயல் எண்களின் தலைகீழி. ஏன்னா முழு எண்கள் வராது. முழு எண்கள் என்னது? ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணுன்னு வரும். முழுக்கள் என்னது? புள்ளி வச்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டுன்னு வரும். இயல் எண்கள் என்னது? ஒன்னு ரெண்டு மூணு வரும். அதனால என்னது? விகிதமுறு எண்கள். பி பை கியூ வடிவில் எழுத முடியா? விகிதமுறு எண்கள். சரியாடாதண்ணா. நீ எட்டாவது கணக்கு பாருங்க. ரூட் பத்து, ரூட் நாற்பத்தி ஒன்பது, ரூட் ரெண்டு பை ரெண்டு, பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு ஆகிய எண்களுக்கு பின் வருவனவற்றில் சரியானது எது? விகித முறா எண்கள்னு கேட்டுக்கிறாங்க. விகித முறா எண்கள்னா நான் என்ன சொன்னேன்? முடி உரா, அதாவது டெசிமலா இருந்தா, முடி உரா சுழல் தன்மை அற்ற, சுழல் தன்மை அற்ற. இல்லாட்டி எப்படி வரணும்? ரூட் ரெண்டு ரூட் மூணு இப்படி வரணும். இல்ல அப்படின்னா பை ஃபை இ இப்படி வரணும். இதெல்லாம் தான் என்னது? விகித முறா ரைட்டுங்களா. இப்ப நல்லா கவனிங்க பாருங்க. இந்த ரூட் பத்து கொஞ்சம் எடுத்து கணக்கு கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு ஓம் பாணியிலே போறேன். ரூட் நாற்பத்தி ஒன்பதுன்னா என்னது? ஏழு. ரூட் நாற்பத்தி ஒன்பது என்னது? ஏழு. அப்ப இது என்ன என்ன? ஏழு பை ஒன்னு அர்த்தம். அப்ப இது விகித முறு ரைட்டா. அப்ப இது வராது. இந்த ரூட் நாற்பத்தி ஒன்பதுன்றது வரக்கூடிய ஆப்ஷன் வராது. இதுலயே ரூட் நாற்பத்தி ஒன்பது வந்துருச்சு. சோ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்தது என்னது? இங்க முத எடுத்தவனு ஏன் நான் இதை சொல்லல அப்படின்னா, முத குழந்தை ரூட் பத்து. புரியுதுங்களா? என்னது? ரூட் பத்து. ரூட் பத்த நம்ம எப்படி பிரிக்கலாம்? ரூட் பத்துன்றத சொல்லுங்க பாக்கலாம். ஐ ரெண்டு பத்து. இப்ப இது என்னது? ரூட் அஞ்சு பெருக்கல் ரூட் ரெண்டு கரெக்டுங்களா? ரூட் அஞ்சு ரூட் ரெண்டு. அப்ப நான் சொன்னேன் இந்த ரூட் ரெண்டு ரூட் அஞ்சுன்னு வந்துட்டாலே என்னது? இது விகித முறா. அப்ப இது விகித முறா, இது விகித முறா, இது விகித முறு. அப்ப ரூட் பத்து வர்றது எதது? இதுல நம்ம ரூட் நாற்பத்தி ஒன்பது வந்தனால இது அடிச்சிட்டோம். இதுல ரூட் பத்து வந்துருச்சு. சோ அப்ப இது ஆன்சர்னு ஓரளவு உன்னால கெஸ் பண்ணிட்டோம். ஓரளவு இதை கெஸ் பண்ணியாச்சு. இத கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாமே. ரூட் ரெண்டு பை ரெண்டு ரைட்டா. இதை எப்படி பிரிக்கலாம்? ரூட் ரெண்டு பை ரெண்டு எப்படி பிரிக்கலாம்? ரூட் ரெண்டு பை ரூட் ரெண்டு ரைட்டா ரைட் இல்லையா? ரூட் ரெண்டு பை ரூட் ரெண்டு. அப்ப இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? ஒன்னு பை ரூட் ரெண்டு. ஒன்னு பை ரூட் ரெண்டுன்னா இதுவும் என்னது? விகித முறா. ஏன் ரூட் ரெண்டுன்னு வருது ஆன்சர்ல ரைட்டா? இங்க ரூட் ரெண்டு வந்துருச்சு, கேன்சல் ஆகல, அதனால பிரிச்சு பாக்குறோம். அடுத்த இது என்னது? ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு. ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இதை எப்படி எழுதலாம்? இருபத்தஞ்சு பை ஆயிரம் பிபைக்கு வடிவத்துல வருதா வரலையா? அப்ப இது வராது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா எது கரெக்ட் ஆன்சர்னு? ரைட்டா ரைட் இல்லையா? ஏன் ரூட் பத்தும் விகிதமுறா என் தான், ரூட் ரெண்டு பை ரெண்டும் விகிதமுறா என் தான். இது ரெண்டுமே விகிதமுறா என்னன்னு வர்றது இதுலதான் வருது. புரிஞ்சுதாடாக்கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால நம்ம கொஞ்சம் கரெக்டா செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட நீங்க செய்யுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. சரியா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? நல்லா புரிஞ்சுதா? இதுவும் விகிதமுறா, இதுவும் விகிதமுறா, இது விகிதமுறு, இதுவும் விகிதமுறு. ஏன்னா முடி உரு தசமம், அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்படி எழுதணுன்றதெல்லாம் இல்ல. இது என்னது? முடி உரு தசமையன். முடி உரு தசமை என்ன? என்னது? விகிதமுறு என்ன ரைட்டா? இதுவும் விகிதமுறு என். ஏழுன்னா என்னது? ஏழு பை ஒண்ணுன்னு அர்த்தம். இது ரெண்டும் தான் என்னது? விகிதமுறா. அடுத்த கணக்கு பாக்கலாமா? இப்ப கவனிக்கணும் ஒன்பதாவது கணக்கு. ஜீரோ புள்ளி ஏழு ஒன்னு ஏழு ஒன்னு ஒன்னு ஏழு ஒன்னு 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 ஏழு எக்ஸெட்ரா மற்றும் ஜீரோ புள்ளி ஏழு
3 7 3 3 7 3 3 3 7 இது மாதிரி போயிட்டே இருக்கு. ஆகிய எண்களுக்கு இடையே அமையாத விகிதமுறியல், ரைட்டா ரைட் இல்லையா? இடையே அமையாத விகிதமுறி என்னன்றாங்க, நல்லா கவனிக்கணும். முதல் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, இதுல 7 1 எடுத்துக்கோங்க, இதுல 7 3 எடுத்துக்கோங்க, ரைட்டா? அடுத்த டிஜிட்டையும் நம்ம எடுக்கலாம். இப்ப 7 1 இங்க பாருங்க, இது மட்டும்தான் வித்தியாசமா வருது. இந்த 2 டிஜிட் எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? ஏன்னா 7 1 அடுத்தது இங்க என்ன வரலாம், 0.72 வரலாம், புரியுதா? அப்ப எது வராது, எது வராது? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுதான் வராது. 0.77 அப்படின்றது எடையில வராது, புரியுதுங்களா? 2 இலக்கம் கண்டுபிடிச்ச உடனே கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை வேற ஏதாவது கிரியேட்டிவா கொடுத்தா நீ அடுத்த இலக்கத்தையும் எடுத்துக்கணும். 7 1 7 அடுத்த என்ன எடுத்துக்கணும், 7 3 7 எடுத்துக்கணும். நீ 7 7 வந்துட்டதுனால நம்ம 2 இலக்கத்தோடய நிறுத்திட்டோம், புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? சோ இடையே அமையாத விகிதமுறியன் இதுதான். சரியா, அடுத்த கணக்கு பாக்கலாமா?